தனது பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கு தொடங்கி நடிகர் நடிகைகளுக்கு ஆபாச குறுந்தகவல்கள் அனுப்பப்படுவதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இயக்குனர் பாலா புகார் அளித்துள்ளார். இதுகுறித்த தகவலை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். போலியாக இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பக்கத்தை உருவாக்கி நடிகைகளுக்கு ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பப்படுவதாக பிரபல இயக்குனர் பாலா சென்னை காவலாளர் அலுவலகத்துல புகார் அளித்திருக்கிறார். தனது பெயரில இந்த இணையதள பக்கம் இன்ஸ்டாகிராம் இணையதள பக்கம் உருவாக்கி தனது படத்தில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி நடிகைகளுக்கு இந்த ஆபாச குறுந்தகவல்கள் அனுப்பப்படுவதாகவும் அந்த புகாரை தெரிவித்திருக்கிறார். சேது, பிதாமகன், அவன் இவன், பரதேசி உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் பிரபல இயக்குனர் பாலா. தேசிய விருது பெற்ற இயக்குனரான இவர் சென்னை காவலாணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் தனது பெயரில் ட்விட்டர் பக்கம் மட்டுமே இருப்பதாகவும் தற்போது எக்ஸ் என்று பெயரிடப்பட்டு அந்த சமூக வலைதளத்தை மட்டுமே தான் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஆனால் சில மர்ம நபர்கள் தனது பெயரில் போலியாக இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பக்கத்தை உருவாக்கி தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பா டைரக்டர் பாலா அபிஷியல் என்ற இன்ஸ்டாகிராம் முகவரியில் தனது பெயரையும் புகைப்படத்தையும் மற்றும் அடையாளத்தையும் பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தனது கவனத்திற்கு வந்ததாகவும் தான் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயல்களில் கணக்கு வைத்திருக்கப்படவில்லை என்றும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறிப்பாக இந்த போலியான இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பக்கத்தை பயன்படுத்தி நடிகர்களுக்கு குறிப்பாக பெண் நடிகைகள் மற்றும் சினிமாவில் வாய்ப்பு தரக்கூடிய பெண்களுக்கு தவறான நோக்கத்துடன் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தனது இயக்கத்தில் நடிக்க உள்ள படங்களில் ஒப்பந்தமான நடிகையிடம் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனால் தனது மதிப்பு மரியாதைக்கு குந்தகம் விளைக்கும் வகையில் உள்ள இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி புகாரில் தெரிவித்திருக்கிறார். போலியான சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக மோசடியில் யாரும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும் வகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதே போல அவர்களது அந்த பி சூர்யா என்ற அந்த அவர்களது நிறுவனத்தின் சார்பாக ஒரு சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது அதில் வந்து எனக்கும் எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கும் இல்லை என்றும் மோசடி நபருடன் ஏமாற வேண்டும் என்றும் பாலாவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனது திரைப்படங்களை நடிப்பதற்கான தேர்வை அவர் உதவி இயக்குநர்கள் மற்றும் மேலாக மட்டுமே நேரடியாக தொடர்பு கொண்டு வருகிறார் என்றும், அதனால் சினிமா ஆர்வம் உள்ளவர்கள் குறிப்பாக தனது திரைப்படங்கள் நடிக்க விருப்பவர்களுடன் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்றும் இயக்குனர் பாலா கேட்டுக்கொண்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.